லோக்காலதன் சுசேஷம் இருபத்தி மூணாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் அப்பொழுது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார் என்றார் அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் போதும் ஆண்டவர் இயேசுவை கைது பண்ணி பிரதான ஆசரண அரண்மனையிலேயும் பிளாத்துவனுடைய அரண்மனையிலேயும் ஏரோது ராஜாவின் அரண்மனையிலேயும் மாறி மாறி அவரை விசாரித்து அவரை அடித்து வேதனைப்படுத்தி பரியாசம் பண்ணி நிந்தித்து அவமானப்படுத்தி உச்சம் தலையிலிருந்து உள்ள பாதவர் அவரை காயப்படுத்தி அவரை சிலுவையில் அறைகிறார்கள் சிலுவையில் அறையப்பட்ட நிலைமையில் இயேசு செய்த ஜபம்தான் இந்த லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் நாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அதாவது இவர்கள் செய்த தவறுகளுக்கு தக்க தண்டனையை பிதாவே நீ தந்து விடாதிரும் இவர்கள் தவறுகளை எல்லாம் மன்னியும் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனத்தின் மன்னிப்புக்காக இயேசுக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் ஏற்கனவே இயேசுகள் என்ன செய்து விட்டார் மன்னித்து விட்டார் என்று அர்த்தம் யார் இவர்கள் ராத்திரி இயேசுவை கைது பண்ணினார்கள் கட்சியை தோட்டத்தில் நேர பிரதானஹாசன் அரவணை கொண்டு சென்றார்கள் விசாரணை என்கிற பேரில் அவரை வேதனைப்படுத்தினார்கள் அங்கு காயப்படுத்தினார்கள் காரி துப்பினார்கள் ராத்திரியெல்லாம் அவரைப் அவரை போட்டு காயப்படுத்தி அவமானப்படுத்தி நிந்தித்தார்கள் காலம் இயேசு பிலாத்து அரண்மனை கொண்டு போகிறார்கள் அங்கு விசாரிக்கிறார்கள் அங்கிருந்து ஏரோதராஜன் அரண்மனை கொண்டு போகிறார்கள் அங்கு ஏரோதராஜா அவமானப்படுத்தி அனுப்புகிறான் பின்பு பிலாத்தின் அரண்மனைக்கு வருகிறார்கள் பிலாத்து அவரை அவரை வாரினால் அடித்து அவரை விட வேண்டும் என்று சொல்லி அவரை வாரினால் அடிப்பதற்கு பர்மிஷன் கொடுக்கிறான் இதான் கிடைத்த வாய்ப்பு என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை அடித்து நொறுக்கி சதையெல்லாம் பீந்து போகிற அளவுக்கு வேணும் சொல்லுகிறது உழுதவன் நிலத்தை போல் அவர் முதுகானதாம் உச்சம் தலையிலிருந்து அவர் அடித்து தலையில் முள்முடியை சூட்டி கொல உயிரும் குற்றயிருமாய் ஆக்குற அளவுக்கு அவரை காயப்படுத்தி விட்டார்கள் பின்பவருக்கு சிலுவை மரணம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டு சிலுவையில் கொண்டு செல்கிறார்கள் சிலுவை அவரே சுமந்து போகிறார் அந்த கொள்கதா மலைக்கு வரும் பொழுது கைகளிலும் கால்களிலும் ஆணைகள் அடிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு பயங்கர வேதனை மாத்திரமல்லு சிலுவில தொங்கும் பொழுது கூட இத்தனை காயப்படுத்தின கூட்டம் அவரை பரியாசம் அவமானப்படுத்தினது இப்படி தன்னை காயப்படுத்தி காரி துப்பி தன்னை அவமானப்படுத்தி தன்னை வேதனைப்படுத்தின அந்த கூட்டத்தை இயேசு மன்னித்தார் அவர்களை பிதா தண்டிக்க கூடாது என்று சொல்லி பிதாவினத்திலே அவர் வேண்டுதல் பண்ணினார் அல்லையே லூயாம் தனக்கு விரோதமாய் தீமை செய்தவர்களை இயேசு மனதார மன்னித்தார் அவர்கள் அழிவை அவர் விரும்பவில்லை மன்னிப்பு என்று சொன்னால் மறப்பது மட்டுமல்ல அவர்கள் அழிவை விரும்பாமல் பதிலுக்கு பதில் தீமை உண்டாக வேண்டும் என்று எதிர்பாராத ஒரு ஒரு சுவாபம் தான் மன்னிப்பு மன்னிப்பு அப்படின்னு சொன்னால் மறந்துறது மட்டும் பேர் மன்னிப்பு அல்ல தீமை செய்தவர்களுக்கு தீமை உண்டாக கூடாது என்று நினைப்பது சில பேர் மறந்துடுவோம் ஆனால் அவங்க செய்ததுக்கு ஏதாவது அனுபவிக்கணும் என்று எதிர்பார்ப்பார்கள் இதுக்கு பேர் மன்னிப்பு அல்ல மன்னிப்பு என்று சொன்னால் செய்ததை மறப்பதும் செய்தவர்களுக்கு பதிலுக்கு பதில் தீமை உண்டாக கூடாது அவர்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதுதான் உண்மையான மன்னிப்பு அலையலூயா இயேசு மன்னித்தார் கிறிஸ்தவ மார்க்கம் அப்படிங்கிறது மன்னிப்பில் உருவானதாக கிறிஸ்தவ மார்க்கம் வாசிங்க மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது இயேசு அந்த மேல் வீட்டு தன் சிந்தப்போ ரத்தத்துக்கு அடையாளமாக அந்த திராட்சரசு எடுத்து காண்பித்து சொல்கிறார் எதற்காக தன் ரத்தம் சிந்தப்பட்டதாம் எதற்காக சிலுவில் இயேசு மறித்தாராம் அநேகருக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படி இயேசுவின் சிலுவை மரணம்தான் கிறிஸ்தவ மார்க்கத்தின் அச்சாரம் சிலுவை மரணத்தின் மூலமாகத்தான் கிறிஸ்தவ மார்க்கம் உருவாகிறது நித்திய ஜீவனுக்கான மார்க்கம் உருவாகிறது அந்த சிலுவை எங்கு ஆரம்பிக்கிறது மன்னிப்பில் ஆரம்பித்தது அப்ப கிறிஸ்தவம் என்று சொன்னாலே அதன் அஸ்திபார மன்னிப்பு தான் மன்னிப்பு அல்லது மன்னிக்கிற சுவாபம் இல்லாமல் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாய் வாழ முடியாது மன்னிக்கிற சுவாபம் இல்லாமல் பகையும் கசப்பையும் வெறுப்பையும் குரோதத்தையும் வைத்திருக்கும் பொழுது நாம் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய் வாழ முடியாது கிறிஸ்தவம் என்று சொன்னால் அதன் அடிப்படை அதன் அச்சாரம் மன்னிப்பு சாதாரணமாக மூன்று விதமான ஸ்வாவம் உண்டு மிருத குணம் அதாவது மிருதத்துடைய சுவாபம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நன்மை செய்தவர்களுக்கே தீமை பண்ணும் சில நேரங்கள பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்க்கிற பிராணியா இருக்கும் ஆனால் சில நேரங்களில் எத்தனையோ நன்மை சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த அது காயப்படுத்திடும் இது மிருகத்தினுடைய தீமை செய்வது மிருக சுவாபம் தீமை செய்தவர்களுக்கு தீமை செய்வதும் மனித சுவாபம் பதிலுக்கு பதில் செய்வது நல்லது செஞ்சா நல்லது செய்கிறது கெடுதல் பண்ண அவங்களுக்கு பதில் கெடுதல் பண்ணணும் என்று பதிலுக்கு பதில் செய்வது மனித சுவாபம் நன்மை செய்தவர்களுக்கு மட்டும் இல்லாமல் தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்வது தெய்வீக சுவாபம் அதுதான் கிறிஸ்தவ மார்க்கம் தெய்வீக சுவாபம் அப்படின்னா தேவனுடைய அர்த்தம் அல்ல தேவனுக்கு இருக்கிற தேவனத்தில் இருக்கிற அந்த சுவாபம் தேவனை தேடுகிற ஜனங்களுக்கு இருக்க வேண்டிய தெய்வீக சுவாபம் அப்ப கிறிஸ்தவம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நன்மை செய்தவர்களுக்கு நன்மை செய்து தீமை செய்து தீமை செய்வது அல்ல தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்வதும் மனதார மன்னிப்பதும் தான் கிறிஸ்தவ சுவாபம் அலேலூயாம்